எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிந்து பேட்ரிக் அண்ட் வெல்கம் டு பிபா டிசைனர் ஸ்டுடியோ. நம்ம ஸ்டுடியோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைனர் பிளவுசஸ் பேட்டர்ன் பிளவுஸஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யூனிக் பேட்டர்ன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லைனிங் பிளவுஸில் இந்த நெக்கோட ஷேப் வரைஞ்சிருக்கேன். பேக் நெக் ஒரு 10 இன்ச்சஸ், கீழே நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நம்ம விட்டுட்டு இந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சி எடுக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்னோட அந்த வித் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் வருது. இந்த 3.5 இன்ச்சஸை நம்ம மூணாக பிரித்து 2 லைன் போட்டுடலாம். இந்த 2 லைனுக்குள்ளே தான் அந்த டிசைனை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸை ஒரு லைனிங் மெட்டீரியல் மேலே பிளேஸ் பண்ணி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக அதே ஷேப்பில் நம்ம வரைஞ்சி எடுத்து அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஓவர்லேப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பீஸ் தேவை. அதனால் 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த சென்டர்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். லைன் போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் நம்ம ஓவர்லேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஓவர்லேப் பண்ணி அந்த டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைனிங்கை வச்சு ஒரிஜினலாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த பேட்டர்னை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சென்டர் பார்ட் 2 பார்ட் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது வந்து திரும்ப ஒரு 2 லைனிங் மெட்டீரியலில் கட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் வந்து அதாவது அந்த பேஸ் வந்து ஃபர்மாக இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் 2 லைனிங் பார்ட் வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துட்டு நம்ம ஒரு படிமண தையல் போட்டுடலாம் ரெண்டுத்துக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே அந்த கிரீன் கலர் மெட்டீரியல் வச்சு நமக்கு தைக்க போகிறோம். ஸோ 1/2 வந்து லெஃப்ட் சைடில் வரும், இன்னொரு 1/2 வந்து ஃபுல்லாக ரைட் சைட்லேருந்து டவுன் வரைக்கும் வரும். ஸோ இந்த க்ரீன் மெட்டீரியல் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்து அதை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த க்ரீன் மெட்டீரியலுக்கு மேலே நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பைப்பிங் வந்து அந்த க்ரீன் கலர் மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த எல்லோ கலர் மெட்டீரியல் எடுத்து அதுக்கு மேலே நம்ம அந்த க்ரீன் கலர் மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த பைப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணுறது இப்போது லெஃப்ட் சைடுன்றதுனால 1/2 வரைக்கும் நம்ம பண்ணால் போதும். இதே போல் நம்ம ரைட் சைட்லேயும் அந்த க்ரீன் கலர் மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணது அந்த பேட்டர்னில் இப்படி தான் வந்து செட் ஆகும்.
இப்போ நம்ம சமோசா ஷேப்பில் வந்து துணியை மடிக்க போகிறோம். ஸோ 2x2 inch மெட்டீரியல் எடுத்து, இதில் நான் கோல்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2x2 inch எடுத்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுக்க போகிறோம். ஸோ இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமோசாஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து ஒரு 1/2 inch கேப்பில் நம்ம சமோசாஸ் எல்லாமே வந்து லைன் பை லைனாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நம்ம இன்னொரு பீஸ்னே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ளூ கலர் மெட்டீரியல் எடுத்துடலாம். அதே போல் நம்ம 3.5 inch மெட்டீரியல் எடுத்து ரெண்டாக மடித்து தச்சிடலாம். தச்சுட்டு இந்த க்ரீன் கலர் மெட்டீரியலுக்கு மேலே, அதாவது நம்ம அந்த கோல்டு கலரில் சமோசா வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு அந்த ரா எஜஸை நம்ம இப்போ கவர் பண்ணுறோம். ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி நம்ம க்ரீன் கலர் மேலே அந்த கோல்டு கலர் சமோசா வச்சோமோ, அதே போல் நம்ம ப்ளூ கலர் அந்த மெட்டீரியலுக்கு மேலேயும் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் சமோசாவை வச்சு நம்ம தச்சு எடுத்துடலாம். ஆக்சுவலாக நம்ம 2 piece வச்சுருக்கோம் இந்த பேட்டர்ன் பண்ணுறதுக்காக. நான் 1 piece தான் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் 2 sides வந்து 2 pieces ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் வச்சோம், அதுக்கு மேலே சமோசாஸ் வச்சோம் கோல்டு கலரில், திரும்ப நம்ம ப்ளூ கலரில் வச்சுருந்தோம். இப்போ அகெயின் நம்ம திரும்ப க்ரீன் கலர் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது பேட்டர்ன் வந்து க்ரீன் ப்ளூ க்ரீன் மாதிரி வரும். ட்ரையாங்கிள் ஷேப் சமோசாஸ் வந்து கோல்டு கலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரா எஜஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம க்ரீன் கலர் மெட்டீரியலை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப நம்ம கரெக்டாக அந்த 1/2 inch மேலேருந்து 1/2 inch வர மாதிரி அந்த சமோசாஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 sides அந்த பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சென்டர்ஸ் வந்து நம்ம 2 வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பின்னை வச்சு செக்யூர் பண்ணிடலாம். இப்போ அந்த சென்டர் வந்து அந்த மார்க் வர வரைக்கும் நம்ம அந்த பைப்பிங் கிட்ட ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் சென்டர் வரைக்கும். இப்போ நம்ம பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது சென்டர் பார்ட்டு கட் பண்ணி வச்சு அதை நம்ம பத்திரமாக வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து மெயின் பீஸ். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து அந்த நெக்கு மார்க்கிங்கை பண்ண போகிறோம். ஸோ அந்த பீஸை வந்து நம்ம அந்த பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு ஒரு 1/4 inch கேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 inch விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம லைனிங் மெட்டீரியலையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம நெக்கை அட்டாச் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தேவையான நாட்சஸ் போட்டுட்டு நம்ம இன்சைட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு ஓரமாக நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு மேற்பட்டு நம்ம ஷோல்டர் ஆமோல் அப்புறமா அந்த செஸ்ட் சைடு எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த பேட்டர்னை நம்ம ப்ளவுஸில் வந்து கரெக்டாக செட் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டில் நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து நெக்ஸ்ட் சைடும் மார்க் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ பேட்டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெக்குக்கு ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி டிஷ்யூ, அதாவது கோல்டு டிஷ்யூவில் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் பட்டி வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த நெக் டிசைன், ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் அப்லோட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.